ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரே போற்றி. ஓம் அருள்மிகு ஈசன் திருவடிகள் சரணம். ஓம் அருள்மிகு சிவபெருமானே போற்றி. ஓம் அருள்மிகு ஆதி பராசக்தி தாயே போற்றி. ஓம் அருள்மிகு வெற்றி வடிவேலனே போற்றி. அல்லல் போ வல்விரை போ அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போ நீங்கா துயரம் போ நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுத கால். உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் நிரந்தர எப்படிக்கா வந்து பிரச்சனை கொஞ்சம் நிரந்தர நிறுவன தலைவர் அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல் அன்னதான பிரபு வாழ்நாள் சாதனையாளர் டாக்டர் ஐயா என்சி ஸ்ரீனிவாசன் ஜி அவர்கள் தலைமையில் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர் அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல் அன்னதான பிரபு வாழ்நாள் சாதனையாளர் ஐயா டாக்டர் என் சி ஸ்ரீனிவாசன் ஜி அவர்கள் தலைமையில் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. இந்த பதிவு உலக இந்து திருக்கோள் அமைப்பிற்காக. இன்றைக்கு நம்மளுடைய குழந்தைகள் இவங்க எல்லாருமே அரசு பள்ளியில படிக்கிறவங்க, மேலும் சமுதாயத்துல கொஞ்சம் அவங்களுடைய வருமானத்துக்கு ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே படிக்கிறவங்க தான். ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல நம்ம கிட்ட நிறைய குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கு படித்து விட்டு ஒரு நல்ல பொறுப்புகள்லையும் இருந்து வேலைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கல்வி உதவி திட்டங்கள் நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் பகுதியில் தேவநேச நகர் ஏரிக்கரையில் நாம தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறோம் உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் சார்பாக. மேலும் இந்த திருக்கோவில் அமைப்பு சார்பாக, உலக இந்து திருக்கோவில் அமைப்பின் சார்பாக உழவார பணிகள், கோவில் திருப்பணிகள், கும்பாபிஷேகங்கள், 48 தீர்மானங்கள்ல ஏழை மாணவ மாணவியருக்கு கல்வி உதவி திட்டங்கள், பள்ளிக்கூடங்கள்ல சென்று குழந்தைகளுக்கு தேவையான உதவிகள் மற்றும் பள்ளி படிப்பிற்காக நம்மால் இயன்ற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து குழந்தைகளை நல்ல மதிப்பெண்கள் பெற வைத்து சமுதாயத்துல ஒரு மிகச்சிறந்த மாணவ மாணவியராக உருவாக்குதல் போன்ற நலத்திட்டங்களையும் நம்மளுடைய அமைப்பு செயல்படுத்தி கொண்டு வருகிறது. லதா மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு, செங்கல்பட்டு மாவட்டம், உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு. இன்றைக்கு நம்மளுடைய குழந்தைகள் ஒரு 7 பேர் நம்ம கூட இருக்கிறாங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்க, ஒரு 1வதுல இருந்து ஒரு 5வது வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம கிட்ட டியூஷன் வந்து படிச்சு நல்ல மார்க் எடுத்து இப்போ அந்த குழந்தை 4 குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய தங்கமணி, வணக்கம்மா. நம்மளுடைய தங்கமணி இருக்கிறாங்க பாருங்க, நம்ம கிட்ட வந்து டியூஷன் படிச்சவங்க 2வதுல இருந்து வந்திருப்பாங்களா, 3வதுல இருந்து வந்தாங்க, 5வதுல இருந்து வந்தாங்க நம்ம கிட்ட டியூஷனு. 5வது டியூஷன் வந்துட்ட பிறகு படிப்படியா படிப்படியா படிச்சு இப்ப 10வது முடிச்சுட்டு அடுத்து 10வது முடிச்சிருக்கீங்களா, முடிச்சுட்டு அடுத்து 11வது வகுப்பு சேர போறாங்க நல்ல மதிப்பெண்களோட. இன்றைக்கு இந்த குழந்தை நம்ம கிட்ட படிச்சவங்க இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. இந்த நல்ல சமயத்துல நாம குழந்தைகளுடைய உதவிக்காக அவங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கு இந்த பதிவு உலக இந்து திருக்கோள் அமைப்பின் சார்பாக பதிவிடப்படுகிறது. குழந்தைகளுடைய பேரெல்லாம் நான் ஒருத்தரா சொல்றேன். தம்பி உன் பேர் சொல்லுப்பா. அஸ்வின். அஸ்வின் எத்தனாவது படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். அஸ்வின் வந்து இப்ப தேர்ட்ல இருந்து ஃபோர்த் போயிருக்காரு. நல்லா படிக்கிறாங்க. இப்ப
வச்சிருக்க டேபிள்ஸ் படிச்சுட்டு இருக்கியா? குழந்தைங்களுக்கு இப்போ டேபிள்ஸ் எல்லாம் நீங்க சொல்லிக் கொடுங்க. அப்படி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. குழந்தைங்களுக்கு எல்லாருமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்க படிப்பு குழந்தைங்களுக்கு எதுல சந்தேகம் இருக்கும் எல்லாம் படிச்சு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நீ படி அஸ்வின், அடுத்து உன் பேர் சொல்லுப்பா. நேர பாரு, கேமரா பாரு. உன் பேர் தான் என்ன கிளாஸ் படிக்கிறேன் படிக்கிற அகிலேஷும் ஐந்தாவது வகுப்பு படிக்கிறாங்க. இப்ப டேபிள்ஸ் படிச்சுட்டு இருக்கியா? சரி, டேபிள்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன சந்தேகம் இருக்கோ குழந்தைங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுத்து ஒரு சேவைகள் மாதிரி செய்துட்டு வரும். அம்மா உன் பேர் சொல்லுமா? பாப்பா வர்ஷினி. என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். வர்ஷினி பாப்பா பேரு, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறீங்கம்மா? தமிழ் படிக்கிறீங்களா? அமுதாவும் ஆட்டுக்குட்டியும். அமுதாவும் அமுதாவும் ஆட்டுக்குட்டியும். சரி, எழுதுறீங்களா? அதுல எழுத்த கூட்டி படிக்கணும். எழுத்த கூட்டி படிக்கணும். எழுத்த கைவை கையில விரலவை. அமுதாவும் ஆட்டுக்குட்டியும். அமுதாவும் ஆட்டுக்குட்டியும். வாய் விட்டு படிக்கணும். வாய் விட்டு படிச்சாதான் மனசுல பதியும். சரியா? அடுத்து நம்ம பாப்பா லட்சணா இருக்கா? லட்சணா என்ன எழுதுறாங்க? தமிழ் எழுதுறாங்க. என்ன தமிழ்ல என்ன எழுதுறாங்க? சரியா தவறா? சரியா தவறா? லட்சணா எழுதிட்டு இருக்காங்க. படி லட்சணா. அடுத்து பாப்பா பேர் என்னமா? சாஜித். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? சாஜித்தை காட்டுப்பா. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? என்ன எழுதுறாங்க? ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஏபிசிடி எழுதுவியா? ஏபிசிடி சொல்லி பாக்கலாம். ஏ பி சொல்லு. சாதி சொல்லு. சரி, நீ நல்லா படிக்கணும். அதை பார்த்துட்டு படிச்சுட்டு அப்புறம் எழுதலாம். படிக்கலன்னா கவலைப்படக்கூடாது. தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எழுத வந்துடும், படிக்க வந்துடும். வி ஆர் கோயிங் டு பி வெரி எக்ஸலன்சி. சரியா? அதனால பிரச்சனை இல்லை. இப்போ தங்கமணி அவங்க இப்போ 11வது வகுப்பு சேர்றதுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பாப்பா பேர் சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? லத்திகா ஸ்ரீ. எத்தனாவது படிக்கிறீங்கம்மா? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. லத்திகா ஸ்ரீ இவங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. என்ன படிக்கிற மணி இப்போ? புக்கு எடு. என்ன சும்மா உட்காந்துருக்க? புக்கிங்க புக்கு எடுத்துக்கோ. போட்டில் புக்கு எடுத்துக்கோ. கல்யாணமா? கல்யாணம். கல்யாணம் படிக்கிறியா? எழுத விட்டீங்க, நோட் எடுத்து எழுதுறியா? எழுத்து குட்டி படிக்கிற இல்ல. யா ந மா மா பக்கத்து தொடக்கால் போட்டிருக்கோம். மா இம் கல்யாணமா? கல்யாணம். மா இல் யா ந இம் கல்யாணம். லத்திகா ஸ்ரீ படிச்சுட்டு உட்காந்து இப்ப எழுத ஒரு டெஸ்ட். எல்லாம் உட்காந்து படிங்க. நீ டேபிள்ஸ் எழுதுறியா? காட்டு டேபிள்ஸ். காட்டு டேபிள்ஸ் படிக்கிறியா? 1 1s are 1, 1 2s are 2, 1 3s are 3, 1 4s are 4, Lakshana எழுதே, 1 5s are 5, 1 6 are 6, 1 7s are 7, 1 8s are 8, 1 9s are 9, 1 10s are 10, புக்கத்து படிங்க, 1 11s are 11, 1 12s are 12, anything multiplied by 1 is equal to that, இதுதான் வரும். என்னது? எதை நம்ம ஒன்னோட மல்டிப்ளை பண்ணாலும் பெருக்கினாலும் அதே மதிப்பு தான் வரும். புரியுதா நான் சொல்றது? இப்ப 12 மல்டிப்ளை பண்ணா 12 தான் வரும். 13 1 மல்டிப்ளை பண்ணா 13 தான் வரும். இப்ப 1 க்ரோர் இன்டு 1 பண்ணா 1 க்ரோர் தான் வரும். அதனால எந்த நம்பரோட 1 மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் ரிசல்ட் வரும். சரியா? 2 டேபிள்ஸ் படிக்கிறியா? எல்லாம் படிக்க ஆரம்பிங்க. 2 1s are 2, 2 2s are 4. எல்லாருமே நீங்க
மாதேஷ், திஸ் கிஃப்ட் ஃபார் யூ. உன் பேர் என்ன சொன்னார்?
அஸ்வின், திஸ் இஸ் ஃபார் யூ அஸ்வின். பென்சில் உலக இந்திய திருக்கோள் அமைப்பின் சார்பாக உன் பேர் என்ன சொன்ன? அகிலேஷ். பென்சில் எழுதுற பேன எழுதுறியா? பேனா. ஸ்மால் கிஃப்ட் ஃபார் யூ ஆன் பிஹாப் ஆஃப் வேர்ல்ட் ஹிந்து டெம்பிள் ஆர்கனைசேஷன். உன்னி பேனாவா? ஓகே. பென்னு. உன்னி என்ன கிளாஸ் படிக்கிறா? தேர்ட். பேர் என்ன சொன்ன? வர்ஷி. பென்னா பென்சிலா? பென். ஸ்மால் கிஃப்ட் ஃபார் வர்ஷிடி ஆன் பிஹாப் ஆஃப் வேர்ல்ட் ஹிந்து டெம்பிள் ஆர்கனைசேஷன். லக்ஷனா, நீ பென்சிலா பேனாவா? பென்சில் தானே. இந்த பென்சில் லக்ஷனாக்கு ஒன் பென்சில் இஸ் கிவன் ஆன் பிஹாப் ஆஃப் வேர்ல்ட் ஹிந்து டெம்பிள் ஆர்கனைசேஷன். ஒன்றுதான் போதும், சரிங்களா? அடுத்து பாப்பா பேர் என்னம்மா? சாஜித். சாஜித் பேனா பென்சிலா? பென்சில். சாஜித் வந்து ஹி இஸ் ஸ்டடிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆன் பிஹாப் ஆஃப் வேர்ல்ட் ஹிந்து டெம்பிள் ஆர்கனைசேஷன். லத்திகா ஸ்ரீ, கரெக்டா? லத்திகா, உன்னே பென்சிலா பேனாவா? பென்சில். தேர்ட் ஸ்டாண்டர்ட் பென்சிலா? பேனா தானே. பென்சில் தானா? ஓகே. ஃபார் லத்திகா ஒன் பென்சில். சரி, குடுப்பா குடுப்பா. ஒன் பென்சில் ஆன் பிஹாப் ஆஃப் வேர்ல்ட் ஹிந்து டெம்பிள் ஆர்கனைசேஷன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சில்ட்ரன் ஒன் பென்சில், எய்தர் ஒன் பென்சில் ஆர் ஒன் பென், டிபெண்டிங் ஆன் த கிளாஸ் தே ஹவ் ஸ்டடிட். கிவன் ஃபார் பென்சில் அப் டு த்ரீ ஸ்டாண்டர்ட், அப் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட். கிவன் பென்சில் ஃபார் தோஸ் ஃபார் ஸ்டடி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபார் த சில்ட்ரன். கிவன் ஆன் பிஹாப் ஆஃப் வேர்ல்ட் ஹிந்து டெம்பிள் ஆர்கனைசேஷன். த ஸ்மால் கிஃப்ட்ஸ் வாட் ஆர் வி டூ ஃபார் வேர்ல்ட் ஹிந்து டெம்பிள் ஆர்கனைசேஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த பதிவு உலக இந்து திருக்கோள் அமைப்பின் கீழ் பதிவிடப்படுகிறது. நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது மிஸ் தங்கமணி. நம்ம பாப்பா, நம்மளுடைய பாப்பா, அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே போகணும். அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அ ஸ்மால் கிஃப்ட் ஃபார் ஹர் ஆன் பிஹாப் ஆஃப் வேர்ல்ட் ஹிந்து டெம்பிள் ஆர்கனைசேஷன். அக்காக்கெல்லாம் கிளாப் பண்ணுங்க. வெரி குட். சரி அம்மா, நீ போயிட்டு பிரசன்னா அவன் வீடியோவில் கொண்டு வாமா. நீ போயிட்டு பிடிச்சிட்டு பிரசன்னா, பிரசன்னா வந்து உட்காந்துக்கோ. போற்றி. ஓம் வெற்றி விநாயகா, வெற்றி விநாயகா போற்றி, போற்றி.